தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டோராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன் இந்த நாளின் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக உங்களை அன்புடன் அழைக்கிறேன் இந்த நாளிலே நம்மை உயர்த்தும் ஆண்டவர் என்ற தலைப்பின் கீழாக நாம் வேத வசனத்திலிருந்து சில காரியங்களை தியானிக்கப் போகிறோம் நம்மை உயர்த்தும் ஆண்டவர் கடந்த இரண்டு வாரத்திலே நம்மை பாதுகாக்கும் ஆண்டவர் என்று சொல்லி பார்த்தோம் போன வாரத்திலே நம்மை வழிநடத்தும் ஆண்டவர் என்று சொல்லி பார்த்தோம் இந்த நாளிலே நம்மை உயர்த்தும் ஆண்டவர் என்று சொல்லி பார்க்க போகிறோம் நம்மை பாதுகாப்பதும் நம்மை வழிநடத்துவதும் நம்மை உயர்த்ததான் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் நம்மை அவர் உயர்த்துவதின் நோக்கம் என்னவென்று சொன்னால் அவரை இந்த உலகத்திற்கு உயர்த்தி காட்டும்படியாக தேவன் நம்மை உயர்த்த விரும்புகிறார் அவர் செய்வது எல்லாவற்றின் மூலமாகவும் தம்முடைய நாமத்தை அவர் உயர்த்த விரும்புகிறார் தான் யார் என்பதை காட்ட விரும்புகிறார் தான் எப்படிப்பட்டவர் என்பதை அனைவரும் அறிய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் அவருடைய படைப்பை நாம் நோக்கி பார்க்கும்போதே அது நமக்கு நன்றாக விளங்குகிறது இந்த உலகம் முழுவதையும் அண்ட சராசரத்தையும் அவர் படைத்த பொழுது தேவன் எத்தனை வல்லமை உள்ளவர் என்பதை வெளிப்படுத்தும்படியாக அதை செய்திருக்கிறார் இந்த பூமி ஒன்று அல்ல பூமியை விட பல மடங்கு பெரியதாயிருக்கிற அநேக கோள்களையும் நட்சத்திரங்களையும் அண்ட சராசரத்திலே வைத்தார் இந்த அண்ட சராசரம் வான்வெளியானது எவ்வளவு பெரியதென்பதை இன்றைக்கும் மனிதனால் அழந்து பார்க்க முடியவில்லை எத்தனை கோள்கள் இருக்கிறது எத்தனை நட்சத்திரங்கள் இருக்கிறது சூரியனை போன்ற எத்தனை சூரியன்கள் இருக்கிறது என்பது இன்று முழுமையாக கண்டுபிடிக்கப்படவில்லை என்பதுதான் முக்கியமான ஒரு காரியம் இன்றைக்கும் அவ்வப்பொழுது புதிய நட்சத்திரங்கள் கண்டுபிடிக்கப்படுகிறது அவைகள் புதியதாய் தோன்றினவைகள் அல்ல அவைகள் தெய்வனாலே படைக்கப்பட்ட பொழுது படைக்கப்பட்டவைகள்தான் ஆனாலும் இப்பொழுதுதான் அது மனிதனுடைய கண்களுக்கு புலப்பட்டதும் அதனுடைய வெளிச்சம் பூமியை வந்து எட்டினதுமாயிருக்கிறது அப்படியானால் அந்த நட்சத்திரங்களானது பூமியை விட்டு அத்தனை தொலைவிலே இருக்கிறது என்பதுதான் உண்மையாகும் தேவன் தான் எத்தனை பெரியவர் என்றும் தன்னுடைய வல்லமை எவ்வளவு பெரியதென்பதையும் தெரிவிக்கும்படியாக இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தை அவர் படைத்தார் என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் அவர் மிக பெரியவராக இருக்கிறார் ஏசாயா அதை குறித்து சொல்லும் பொழுது ஏசாயா நாற்பதாவது அதிகாரம் இருபதாவது வாசிப்போம் வாசிப்போமானால் அவர் பூமியின் உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறார் அதன் குடிகள் வெட்டுக்கிளிகளை போல் இருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு ஒப்பிடுதலை நாம் பார்க்கிறோம் பூமியின் உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறவர் என்று சொன்னால் அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை நாம் சற்று கற்பனை பண்ணி பார்க்க முடியும் பூமியிலே குடியிருக்கிற குடிகளை பார்க்கும் பொழுது அவைகள் வெட்டுக்கிளிகளைப் போல் இருக்கிறதாம் இந்த பூமி உருண்டையோடு கூட வெட்டுக்கிளியை நாம் ஒப்பிட்டு பார்ப்போமானால் அது எவ்வளவு சிறிதானதாக இருக்கிறது இந்த பூமியின் உருண்டையோடு கூட மனிதனை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அவன் வெட்டுக்கிளியும் சிறியவனாகவே இருக்கிறான் இந்த அண்ட சராசரத்தையும் நாம் பார்ப்போமானால் தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் அவர் எத்தனை வல்லமையுள்ளவர் என்பதை அறிந்து கொள்ள முடியும் அவர் எத்தனை ஞானமுள்ளவர் என்பதையும் அறிந்து கொள்ள முடியும் சங்கீதம் பத்தொன்பதிலே வாசிப்போமானால் சங்கீதம் பத்தொன்பதாவது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது அவைகளுக்கு பேச்சும் இல்லை வார்த்தையும் இல்லை அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்கிறது அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார் வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறது அவைகளுக்கு பேச்சு இல்லையாம் ஆனாலும் அவைகளின் சத்தம் பூமியெங்கும் எங்கும் செல்லுகிறது என்று சொல்லி விதத்தில் வாசிக்கிறோம் அப்படியானால் அது எப்படி பேசுகிறது எங்களை பாருங்கள் எங்களை படைத்த தேவன் எத்தனை ஞானமுள்ளவர் எங்களை பாருங்கள் எங்களை படைத்த தேவன் எத்தனை வல்லமையுள்ளவர் என்பதை அது சொல்லிக்கொண்டே இருக்கிறதாம் தேவன் படைத்த பிரம்மாண்டமான இந்த உலகத்தினாலே தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார் அதே மனிதனை தேவன் படைத்த பொழுது அவருடைய சாயலிலே படைத்து அவன் கையிலே ஆளும் அதிகாரத்தை கொடுத்து இந்த உலகத்திலே தான் எப்படிப்பட்டவர் என்பதை வெளிப்படுத்த விரும்பினான் மனிதன் மூலமாக அவனை தன் சிருஷ்டிப்பிலே மகுடமாக படைத்து அந்த மனிதனை படைத்த தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த உலகம் அறியத்தக்கதாக பிரபஞ்சத்திற்கு அதை வெளிப்படுத்தும்படியாக மனிதனை தனது சாயலிலே படைத்தார் ஆனால் மனிதனோ பாவம் செய்து அடிமையாய் மாறிப்போனான் தேவனுடைய மகத்துவமான திட்டத்தை இழந்து போனவனாக அவன் மாறினான் அவன் கெட்டதுமல்லாமல் அவன் செய்த பாவம் உலகத்துக்கு சாபமாய் மாறி சாபத்துக்குள்ளாக மாற்றப்பட்டது என்பதை வேதாந்திலே தெளிவாக வாசிக்கிறோம் அப்படி இருந்தாலும் கூட இந்த பூமி மனிதனுடைய பாவத்தினாலே கெட்டுப்போனாலும் கூட இப்பிரபஞ்சமானது இன்றைக்கும் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்தி கொண்டேதான் இருக்கிறது என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை மனிதன் தேவனுடைய நாமத்தை மெய்மைப்படுத்த இருந்தாலும் கூட இன்றைக்கும் தேவன் வேதாமத்திலே பார்க்கும் பொழுது அவ்வப்பொழுது அந்தந்த காலகட்டங்களிலே மனிதர்களை தெரிந்து கொண்டு அவளுக்காக மகத்துவமான திட்டங்களை வைத்து அதன் மூலமாக தேவன் தன் மகிமையை வெளிப்படுத்த விரும்புகிறார் அப்படிதான் தேவன் செயல்பட்டு வந்திருக்கிறார் அநேக மனிதர்களை தெரிந்து கொண்டார் அவர்கள் மூலமாக தேவன் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் இன்றைக்கும் தேவன் என்னையும் குழியும் தெரிந்து கொண்டிருக்கிறார் நமக்காக அவர் பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார் அந்த திட்டமானது மகத்துவமான திட்டமும் அவருடைய நாமத்துக்கு மைமையை கொண்டு வருகிற ஒரு பெரிய திட்டமுமாக இருக்கிறது சில உதாரணங்களை நாம் பார்க்க போகிறோம் அவைகள் எல்லாமே நமக்கு தெரிந்த உதாரணங்களாக இருந்தாலும் கூட சற்று இதே கோணத்தில் உங்களை அதை கவனிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன் காரணம் என்னவென்று சொன்னால் இன்றைக்கு தேவன் எனக்காகவும் உங்களுக்காகவும் பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார் நம்மை உயர்த்த விரும்புகிறார் நம்மை உலகம் நம்மை ஆச்சரியப்பட்டு நம்முடைய தேவன் எவ்வளவு பெரிய அறிந்து கொள்வதற்காக அவர் விரும்புகிறார் முதல் உதாரணமாக நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறது நமக்கு நன்றாய் தெரிந்த மனிதன் ஆப்ரஹாம் ஆப்ரஹாமை தேவன் தெரிந்து கொண்டு தன் திட்டத்தை அங்கே அவனுக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார் ஆதியாகமாம் பன்னிரெண்டாவது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம் அவருடைய திட்டத்தை பார்க்கும் பொழுது ஆப்ரஹாமுக்காக தேவன் வைத்திருந்த திட்டம் எவ்வளவு பெரியது என்பதை நம்மால் காண முடிகிறது ஆதியாக பன்னிரண்டாவது அதிகாரம் இரண்டாம் வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன் உன்னை பெரிய ஜாதியாக்கி என்று சொல்கிறார் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்கிறார் அது மட்டுமல்ல உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் உலகம் முழுவதும் உன் பெயர் பெருமைப்பட்டதாக இருக்கும் என்று சொல்கிறார் அது மட்டுமல்ல நீ ஆசிர்வாதமாய் இருப்பாய் என்றும் சொல்கிறார் நீ மட்டும் மட்டும்சிர்வதிக்கப்படுவதல்ல உன் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அதை மூன்றாம் வசனத்திலேயே நாம் வாசிக்கிறோம் மூன்றாம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது உன்னை ஆசிர்வதிக்கிறவளை ஆசிர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவளை சபிப்பேன் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார் ஆப்ரகாமின் வாழ்க்கையிலே தேவன் அன்றைக்கு ஆரம்பித்த திட்டம் இன்றைக்கும் முடிவடையவில்லை அது சென்று கொண்டே இருக்கிறது அது அவ்வளவு பெரிய திட்டம் அத்தனை பேர் அந்த திட்டத்துக்குள்ளே வந்து ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் இன்றைக்கு ஆப்ரஹாமின் மூலமாக ஆபிரகாமின் தேவனை இந்த உலகம் கேள்விப்படுகிறதா இருக்கிறது ஆபிரஹாமின் தேவனை இந்த உலகம் அறிந்து கொண்டதாகவும் இருக்கிறது பதினேழாவது அதிகாரம் நான்காம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது ஆண்டவர் ஆப்ரகமை பார்த்து சொல்லுகிறார் பதினேழாவது அதிகாரம் நான்காம் வசனம் நான் உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால் நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவா என்று சொல்லுகிறார் ஆண்டவர் அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்று மட்டும் சொல்லவில்லை இங்கே சொல்லும் பொழுது நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய் அப்படியானால் இவன் மூலமாக ஒரு ஜாதி அல்ல பல ஜாதிகள் உருவாக போகிறது ஜாதி என்று சொன்னால் நம்ம ஊரில் இருக்கிற ஜாதிகள் அல்ல பதிலாக ஜனக்கூட்டங்கள் இந்த உலகத்திலே பல வகையான ஜனக்கூட்டங்கள் இருக்கிறார்கள் அல்லவா பல மொழி பேசுகிற மக்கள் இருக்கிறார்கள் அல்லவா பல இனங்கள் இருக்கிறார்கள் அல்லவா அதுபோல போல ஜாதிகள் ஆப்ரஹாம் மூலமாக உண்டாகும் என்று சொல்லுகிறார் அது மட்டுமல்ல ஆறாவது வாசிக்கும் உன்னை மிகவும் அதிகமாய் பழுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன் உன்னிலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் ஒரு ராஜா அல்ல ராஜாக்கள் தோன்றுவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் தேவனுடைய திட்டம் மகா பெரியது எப்படி தேவன் இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்தை உண்டாக்கினாரோ அதுபோல அவர் எதை செய்தாலுமே மகத்துவமான திட்டங்களை செய்கிறார் மனிதர்களை ஆசிர்வதிக்கும் பொழுது சொல்கிறார் உபாகமும் இருபத்தெட்டாவது அதிகாரம் பன்னிரண்டு பதினான்கு வசனங்களில் அவைகளை வாசிக்கிறோம் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன் என்று சொல்கிறார் கீழாகாமல் மேலாவா என்று சொல்கிறார் நீ கடன் வாங்காமல் கடன் கொடுப்பா என்று சொல்கிறார் ஆண்டுடைய திட்டங்கள் எப்பொழுதுமே மிகவும் உயர்வானது இன்னைக்கு அநேக நேரத்திலே நாமே நமக்கு ஒரு திட்டங்களை வகுத்துக்கொண்டு ஆண்டவரை கையெழுத்திட அழைக்கிறோம் அதை எனக்கு நிறைவேற்றி தர வேண்டும் என்று சொல்லி பிடிவாதம் பண்ணுகிறோம் ஆனால் தேவனுடைய திட்டத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்பது என்பது எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் என்பதை இன்று அநேக விசுவாசிகள் அறியாமலே இருக்கிறார்கள் உலகத்தார் இந்த பூமியின் ஆசிர்வாதத்தை பார்க்கிற விதத்திலே தேவனுடைய பிள்ளைகளும் பார்க்கிறார்கள் அதுதான் ஒரு பெரிய தோல்வி தேவன் ஆதாம் ஏவாளை கொண்டு பெரிய காரியங்களை செய்து அவர்கள் எப்படிப்பட்ட தேவனாலே படைக்கப்பட்டவர்கள் என்பதை இந்த உலகத்துக்கு காட்ட விரும்பினார் ஆனால் ஜாதிகளை ஈனமாக்குகிற பிசாசினாலே அவர்களும் ஈனப்படுத்தப்பட்டார்கள் விழுந்து போனார்கள் ஆள வேண்டியவர்கள் அடிமைகளாக போனார்கள் ஆப்ரஹாம் வாழ்க்கையிலே ஒரு பெரிய திட்டத்தை வைத்து ஆண்டவர் அவனை அழைக்கிறவராக இருக்கிறார் மற்றொரு மனிதனை பார்க்கலாம் யோசேப்பின் வாழ்க்கையும் நானும் நீங்களும் அறிந்திருக்கிறோம் யோசேப்பின் வாழ்க்கை அவனுடைய பதினேழாவது வயதிலே அவன் நமக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறான் யாக்கோபினாலே மிகவும் நேசிக்கப்பட்ட பிள்ளை ஆதியாகவும் முப்பத்தி ஏழாவது அதிகாரத்திலே யோசைப்பை பற்றி நாம் வாசிக்க ஆரம்பிக்கிறோம் அவனுடைய பதினேழாவது வயதிலே அவன் தரிசனங்களை காண்கிற ஒரு இருந்தான் சொப்பனங்களின் மூலமாக தேவன் தமது திட்டத்தை அவனுக்கு வெளிப்படுத்தினான் ஒருவேளை அந்த நேரத்தில் அந்த திட்டமானது முழுமையாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இல்லை அவனுடைய தகப்பனார் விளங்கிக் கொள்ளவில்லை அவனை கடிந்து கொள்கிறார் அவனுடைய சகோதரர்கள் அந்த தெய்வ திட்டத்தை புரிந்து கொள்ளாமல் அவனை பகைக்கிறார்கள் அவன் மேலே பொறாமை கொண்டார்கள் அவனை சொப்பனக்காரன் என்று சொல்லி அழைக்க ஆரம்பித்தார்கள் தாங்கள் அவனை எடுத்து விற்றுவிடுவதன் மூலமாக அவனுடைய சொப்பனங்கள் என்னவாகும் என்று சொல்லி சவால் விட்டார்கள் ஆனால் தேவனோ அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருந்தார் அவன் கண்ட இரண்டு கனவுகளின் மூலமாக அவனை எவ்வளவாய் உயர்த்தப் போகிறான் என்பதை தேவன் அவனுக்கு காட்டியிருந்தார் இந்த பூமியில் உள்ள அநேக மக்கள் அவனுக்கு முன்பதாக தெண்டனிட்டு பணிபார்கள் என்பதை தேவன் அவனுக்கு சொல்லியிருந்தார் சூரியனும் சந்திரனும் பதினோரு நட்சத்திரங்களும் அவனுக்கு முன்பதாக வணங்கினதை ஆண்டவர் காண்பித்தார் தகப்பன் கூட கடிந்து கொள்கிறான் நானும் உன் தாயாரும் உன் ச உன்னை பணிந்து கொள்வோமா என்ன நீ சொல்லுகிறாய் என்று சொல்லி கடிந்து கொண்டார் யோசேப்பு ஒருவேளை அதற்கு பதில் சொல்லக்கூடியவனாக இருக்கவில்லை ஆனால் தேவனோ ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருப்பதை அவனுக்கு வெளிப்படுத்தினான் அவன் அதை நம்பினான் அவன் அதை விசுவாசித்தவனாக காணப்படுகிறான் அதனால் தான் அவன் எகிப்துக்கு போன பொழுதும் அவன் தேவிடத்திலே கோபித்துக் கொள்ளவில்லை தேவன் ஏதோ ஒரு வெளிச்சத்தை அவனுக்கு கொடுத்திருந்தார் அவன் அடிமையாய் விற்கப்பட்ட பொழுதிலும் சுழற்சாலையிலே போய் நேரம் செலவழித்த பொழுதிலும் அவன் பொய்யாய் குற்றம் சாட்டப்பட்ட பொழுதிலும் அவன் அமைதலாக இருந்தான் அவன் வேதனை பற்றுக்க மாட்டான் என்று சொல்லவில்லை அவன் அமைதலாக இருக்கிறான் நூற்றி ஐந்தாம் சங்கீதம் பத்தொன்பதாம் வசனத்திலே வாசிப்போமானால் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது என்று சொல்லி யோசேப்பை பற்றி அந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம் கத் சொன்ன வார்த்தை யாரிடத்தில் சொன்ன வார்த்தை யோசிப்பின் இடத்திலே சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது அவனதை மறந்து போகவே இல்லை தேவன் சொன்னது ஒரு நாளில் நிறைவேறும் என்று நம்பினான் அதனாலே தேவடி தன்னை முழுமையாய் ஒப்புக்கொடுத்தவனாக அவன் காணப்பட்டான் ஒப்புக் கொடுத்தது நிமித்தமாகவே அவன் முறுமுறுக்கவில்லை அவன் அமைதலாயிருந்தான் தேவன் தன்னை வழி நடத்தின பாதையிலே பொறுமையோடு கூட ஓடினான் இடையிலே வந்த பாவத்துக்கு தன்னை விட்டு கொடுக்கவில்லை அவன் தொடர்ந்து ஓடினவனாக இருக்கிறான் அவன் எய்து தேசத்தை கலக்கின ஒரு மனிதன் எய்து தேசத்திலே இஸ்ரவேலின் தேவன் யார் என்பதை காண்பித்த ஒரு மனிதன் தேவனுடைய ஆவியை பெற்ற மனுஷன் என்று சொல்லி அவன் பெயர் பெற்றான் இப்படிப்பட்ட ஒரு தேவன் இருக்க முடியுமா என்று சொல்லி ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள் நம்மை உயர்த்த விரும்புகிற தேவன் நம்மை உயர்த்துவதற்காகவே அழைத்த தேவன் நம்மை உயர்த்துவதற்காக நம்மை பாதுகாத்து நம்மை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார் ஆப்ரகாமை உயர்த்தினார் விசுவாசிகளின் தகப்பன் என்று அவன் அழைக்கப்பட்டான் யோசேப்பு உயர்த்தப்பட்டான் அநேக ஜனங்களுக்கு ஜீவரட்சணையும் கொடுக்கும்படியாக அவன் அழைக்கப்பட்ட மனிதன் என்று சொல்லி வேதாமத்திலே வாசிக்கிறோம் தானியலும் தானியலுடைய நண்பர்களை பற்றி நாம் வேதாத்திலே வாசிக்கும் அவர்கள் எப்படி தேவனால் அழைக்கப்பட்டார்கள் என்ற சரித்திரம் எனக்கு எழுதி கொடுக்கப்படவில்லை ஆனால் தேவனால் பாபிலோனுக்கு அழைத்து கொண்டு வரப்பட்ட மனிதர்கள் என்றுதான் நான் நம்புகிறேன் அவர்கள் ஏற்கனவே தேவனுடைய திட்டத்துக்கு தங்களை ஒப்புக் கொடுத்தவர்கள் தேவனை நேசிக்கிற மக்களாக இருந்தார்கள் தேவனுக்கு மகிமையை கொண்டு வர வேண்டும் என்ற வைராக்கியம் மனிதர்களாக இருந்தார்கள் தேவன் அவர்களை தம் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக பாபிலோனுக்கு கொண்டு வருகிறார் அவர்கள் அழைப்பை பற்றி நமக்கு தெரியாவிட்டால் கூட தேவன் அவளுக்காக பாபிலோனில் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருந்தார் அந்த திட்டத்தை அவர் நிறைவேற்றவும் செய்தார் நமக்கு சருத்திரங்கள் தெரியும் பாபிலோனிலே அவர்கள் ராஜ்யங்களை கலக்கினவர்களாக இருந்தார்கள் பாபிலோனின் ராஜ்யம் அவளாலே அசைக்கப்பட்டது நெபுகாத் நெய்சார் இவர்கள் மூலமாக இஸ்ரவேலின் தேவனை அறிந்தவனாக மாறுகிறான் தானியல் காலகட்டத்தில் நெபுகாத் நேசார் மூலமாக உலகத்திலே தேவன் எப்படியெல்லாம் செயல்பட போகிறார் என்ற ஒரு பெரிய தரிசனம் வெளியாக்கப்பட்டது அது தானியல் மூலமாக விளக்கப்பட்டதையும் நாம் தானியலின் புத்தகத்திலே வாசிக்கிறோம் இதுவரைக்கும் எந்த காலகட்டத்திலும் நடக்காத ஒரு காரியம் தானியலின் காலகட்டத்தில் நடந்தது பாபிலோன் ராஜ்யத்திலே மட்டுமல்ல மேதிய ராஜ்யம் பின்பதாக பெர்சிய ராஜ்யம் இரண்டு ராஜ்யத்திலும் தேவனுடைய நாமம் மிகவும் அதிகமாய் உயர்த்தப்பட்டது இந்த மனிதர்கள் மூலமாக தேவ நமக்காக திட்டங்களை வைத்திருக்கிறார் நானும் நீங்களும் அந்த திட்டத்துக்கு நம்மை விட்டுக்கொடுப்போமானால் கொடுப்போமானால் இந்த உலகத்தை கலக்கும் மனிதர்களாக தேவ நம்மை பயன்படுத்த விரும்புகிறார் நம் மூலமாக நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர் என்பது இந்த உலகம் காணக்கூடியதாக மாறும் புதிய ஏற்பாட்டுக்கு வருவோமானால் கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது அவர் சிலரை தம்முடைய சீஷர்களாக தெரிந்து கொண்டார் அவர்களை அழைத்த பொழுது அவர் இப்படியாக தான் அழைத்தார் என் பின்னே வாருங்கள் உங்களை மனுஷரை பிடிக்கிறாக்குவேன் மனுஷருடைய விலை என்ன தெரியுமா அவர்கள் மீன்களை பிடிக்கிறோள்ளாயிருந்தார்கள் இருந்தார்கள் கடலிலிருந்து வெளியே எடுக்கப்பட்ட உடனே செத்து போகக்கூடிய மீன்களை இருந்தார்கள் அதற்கும் ஒரு விலை இருந்தது ஆனால் அதனுடைய விலை மனிதர்களின் விலைக்கு ஒப்பானது அல்ல அந்த மனிதனை தேடிதான் தெய்வமே மனிதனாக இந்த உலகத்திலே வந்தார் அந்த மனிதனை தேடிதான் தெய்வம் தன் ஜீவனை கொடுத்தார் தெய்வம் தன் குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பினார் அப்படியானால் அந்த மனிதனின் விலை என்ன ஆண்டவர் ஒருமுறை சொல்லும் பொழுது ஒருவன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்துகிறதுனாலே அவனுக்கு லாபம் என்ன ஒரு மனிதனுடைய ஆத்துமாவின் விலையானது இந்த உலகம் முழுவதின் விலை என்னவாயிருக்குமோ இருக்குமோ அதை அதிகமானது ஆனால் தான் தெய்வம் நம்மை தேடி வந்தார் காரணம் நானும் நீங்களும் அவருடைய சாயலிலே படைக்கப்பட்டவர்கள் நானும் நீங்களும் அவரோடு கூட அரசாளும்படியாக படைக்கப்பட்டவர்கள் அவருடைய நாம மைமிக்கென்றே நாம் படைக்கப்பட்டவர்கள் ஆனால் பிசாசினாலே ஈனமாய் பாவத்திற்கு அடிமையிலாக மாறி போய்விட்டோம் ஆனால் இன்றைக்கும் தேவனமை அழைக்கிறவராக இருக்கிறார் மகத்துவமான பணிக்கென்று அழைக்கிறவர்களாக இருக்கிறார் இந்த சீஷர்களை அவர் அழைத்து அப்போ சிலர் என்ற பட்டத்தை கொடுத்து உலகத்தை கலக்குகிறவர்களாக மாறினார்கள் அற்பமாய் எண்ணப்பட்ட கலீலியாவை சேர்ந்த அந்த சீஷர்கள் அநேகர் மீன் பிடிக்கிற தொழில் செய்தவர்கள் படிப்பறிவில்லாதவர்கள் பேதமை உள்ளவர்கள் சொல்லி வேதம் சொல்லுகிறது அவள் எர்ஸ்லேமை சேர்ந்தவள் கூட அல்ல கலீலியாவை சேர்ந்தவர்கள் ஆனால் தேவன் அவர்களை தான் தெரிந்து கொண்டார் எதற்காக தெரியுமா அவருடைய சீசொல்லாய் இருக்கும்படியாக அப்போஸ்தலாக இருக்கும்படியாக இந்த உலகத்தை கலக்குவர்களாய் இருக்கும்படியாக தேவன் அவர்களை தெரிந்து கொண்டார் அவர்கள் மூலமாக தான் சுவிசேஷமானது இந்த உலகம் முழுவதும் பரம்பிற்று தேவனுடைய திட்டத்தை செய்யும்படியாக அழைக்கப்பட்ட மக்களாக அவள் காணப்படுகிறார்கள் பிரியமானளே இன்றைக்கு ஆண்டு நம்மை அழைக்கும் பொழுது அது மிக சாதாரணமாய் காணப்படுகிறது ஆண்டு இந்த பூமியிலே அலைந்து திரிந்த பொழுது இந்த சீஷர்கள் தான் அவளோடு கூட இருந்தார்கள் இந்த சீஷர்களை உலகம் மதிக்கவில்லை காரணம் இவர்கள் கலீலியாவை சேர்ந்தவர்கள் அனைவர் மீன் பிடிக்கிறவர்களாக இருந்தார்கள் படிக்காதவர்களாக கூட இருந்தார்கள் ஆனால் தேவன் அவர்களை தெரிந்தெடுத்து அவளுக்காக ஒரு பெரிய திட்டத்தை வைத்து இந்த உலகம் முழுவதும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக வரும்படியாக தேவன் அவளை பயன்படுத்தினான் இன்றைக்கு நமக்காக ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார் நம்மை உயர்த்த விரும்புகிறார் என்று சொன்னவுடனே நீங்களும் நானும் எதை நினைக்க கூடாது என்று சொன்னால் நம்மை கோடிக்கோடியாய் கொடுத்து கோடீசுரளாய் மாற்றப்போகிறார் என்று சொல்லி நினைக்க கூடாது கணக்கிலே பொருளாதாரம் இரண்டாவதாக தான் வருகிறது தேவனுடைய ராஜ்ய தான் முதலாவதாக வருகிறது தேவனுடைய ராஜ்யத்தை நாம் முதலாவது தேடும் பொழுது இந்த பூமி எல்லாம் இரண்டாவதாக நமக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி ஆண்டு சொல்லுகிறார் இந்த பூமிக்குரியல் தேவையில்லை என்று சொல்லி வேதம் சொல்லவில்லை ஆனால் பூமி இடம் இரண்டாவதாக பார்க்கப்படுகிறது என்பதை மறந்து போக வேண்டாம் பணம் தான் இன்றைக்கு உலகத்திலே முதலிடம் பெறுகிறது ஆனால் பணம் தேவனாலே படைக்கப்பட்ட ஒன்றால் பணம் உள்ளது பணம் என்பது மனிதன் உண்டாக்கினது பணத்திற்கு ஒரு மதிப்பை கொடுத்தான் அந்த மதிப்பு மனிதன் கொடுத்த மதிப்பு நாம் வாழுகிற இந்த காலகட்டத்திலே நாம் நன்றாகவே அறிந்திருக்கிறோம் திடீரென்று ஒரு நாள் இரவிலே நாம் கையிலே வைத்திருந்த ஆயிரம் ஐநூறு ரூபாய் நோட்டு செல்லாததாய் மாறிற்று மதிப்பு இழந்தது வெறும் காகிதமாய் மாறி போயிற்று காரணம் என்ன மனிதன் அந்த காகிதத்துக்கு கொடுத்திருந்த மதிப்பை நீக்கிவிட்டான் தேவன் கொடுத்ததல்ல ஆனால் இன்றைக்கு முதலிடம் பெறுகிறது பணம்தான் பணம் இருந்தால் எதையும் செய்யலாம் பணம் தான் முதலிடமாய் இருக்கிறது ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தின் காரியத்திலே அப்படி அல்ல பணத்திற்கு தேவனுடைய ராஜ்யத்தில் இடமே இல்லை அது தேவனால் உண்டாக்கப்பட்டதும் அல்ல பணத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையின் முதன்மையாய் வைக்க முடியாது பணத்தினாலே ஆவிக்குரிய காரியங்களை கணக்கிடவே கூடாது என்பதை மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் தேவன் நம்மை அதற்கு மேலான பெரிய திட்டங்களுக்காக நம்மை அழைத்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையை நாம் அவருக்கு ஒப்புக் கொடுப்போமானால் நாம் எண்ணி பார்க்க முடியாத மகத்துவமான திட்டங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நிறைவேற்ற விரும்புகிறார் என்பதை மறந்து போக வேண்டாம் இரண்டு நாளாக பதினாறாவது அதிகாரத்திலே வாசிப்போமானால் தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கத்துடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி வாசிக்கிறோம் தம்மை பற்றி உத்தம இறுதியத்தோடு இருக்கிறவளுக்கு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி என்று சொல்லி விதத்தில் வாசிக்கிறோம் நானும் நீங்களும் ஆண்டுக்கு முன்பதாக உத்தம இறுதியும் உள்ளவர்களாக ஆண்டு உரை நீ சொல்லுகிறது செய்ய ஆயத்தம் உங்களுடைய திட்டத்துக்கு என்னை ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் வல்லமை என் வாழ்க்கையை விளங்க பண்ணும் என்று சொல்லி சொன்னான் அவருடைய வல்லமையை நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய் விளங்க பண்ண தேவன் ஆயத்தமாயிருக்கிறார் அவருடைய வல்லமை என்றால் எவ்வளவு பெரியது என்பது தெரியுமா வார்த்தையினாலே அண்ட சராசங்களையும் உண்டாக்கினாரே அதுதான் அவருடைய வல்லமை அவருடைய வார்த்தைக்கு அடங்காதது ஒன்றுமில்லை வார்த்தையினாலே காற்றையும் கடலையும் அதட்டினார் வார்த்தையினாலே குஸ்ரோகியை சுகப்படுத்தினார் வார்த்தையினாலே மறித்தவனை உயிரோடு கூட எழுப்பினார் அவருடைய வார்த்தைக்கு அத்தனை வல்லமை உண்டு இன்றைக்கும் அவருடைய உண்மையான வல்லமையை இந்த உலகம் முழுமையாய் பார்த்தது கிடையாது அந்த வல்லமையை நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்த தேவன் விரும்புகிறார் நாம் நம்மை அவருக்கு ஒப்புக் கொடுப்போமானான் ஆபிரகாம் ஒப்புக் கொடுத்தான் இன்றைக்கும் அவனுடைய வாழ்க்கையிலே தேவன் ஆரம்பித்த திட்டம் முடிவடையவில்லை ஒரே ஒரு யோசிப்பின் மூலமாக இவன் தேவையில்லை என்று சில குடும்பத்தாரே அவனை விற்றுவிட்டார்கள் அப்படிப்பட்ட மனிதன் மூலமாக அவ்வளோ பெரிய எகிப்தை தேவன் காப்பாற்றுகிறார் அத்தனை லட்சம் மக்களை தேவன் உயிரோடு கூட காப்பாற்றுகிறான் அவன் மூலமாக தேவன் தம்முடைய நாமத்தை மைமைப்படுத்துகிறார் அப்படிதான் எல்லா இடத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது சீசர்களை கொண்டு உலகத்தை கலக்கினார் என்பதை பாருங்கள் அப்போஸ் நடிப்படியில் ஒன்பதாவது அதிகாரத்துக்கு வருவோமானால் அப்போஸ் நாகி பவுளுடைய வாழ்க்கையை நாம் அந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம் பவுளுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஆண்டு ஒரு பெரிய திட்டத்தோடு கூட அவனை அழைக்கிறார் அவனை அழைக்கும் பொழுதே அந்த திட்டத்தை வெளிப்படுத்துகிறார் அப்போ ஒன்பதாவது அதிகாரம் பதினைந்தாம் வாசிக்கும் பொழுது அவன் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்தருக்கும் நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான் என்று சொல்லி அந்த ஒரு மனிதனை கொண்டு அவர் செய்ய போகிற திட்டத்தை அறிவிக்கிறார் அது மட்டுமல்ல பதினாறாம் வசனத்திலே அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார் அவருக்காக பாடுபட அழைக்கப்பட்டவன் புரஜாதி இடத்திலே போகும்படியாக ராஜாக்களிடத்திலே போகும்படியாக இஸ்ரவேல் இஸ்ரவேல்புத்திரிடத்திலே போகும்படியாக அவருடைய நாமத்தை வெளிப்படுத்தும்படியாக தேவன் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம் என்ன அழகான ஒரு திட்டம் இந்த ஒரு மனிதன் மூலமாக பூமியின் எல்லைகளிலே சுவிசேஷம் சென்றடைந்தது அநேக ஜாதிகளுக்குள்ளே சபைகள் உருவாக்கப்பட்டது தைரியமாக புறப்பட்டு போன மனிதன் பல போய் நின்று தேவனுடைய நாமத்தை தைரியமாய் சொன்ன ஒரு மனிதன் பரிசுத்த வேதாமத்திலே ஏறக்குறைய பதினான்கு புஸ்தங்களை நிருபங்களை எழுதின ஒரு மனிதன் சபைகளை இடிக்கும்படியாய் புறப்பட்டவன் சபைகளை கட்டுகிறவனாக மாற்றப்பட்ட ஒரு மனிதன் அந்த மனிதனுக்காக தேவன் வைத்திருந்த அற்புதமான ஒரு திட்டம் அநேக மனிதர்களை நான் பார்த்து விட்டோம் பார்த்தோம் யோசைப்பை பார்த்தோம் தானியலை பார்த்தோம் சீசரலை பார்த்தோம் பவுலை பார்த்தோம் இன்னும் அநேகரை பார்க்க முடியும் ஆனால் இப்பொழுது நான் உங்களுக்கு என்பதாக வைக்க விரும்புகிற காரியம் என்னவென்றால் இவர்களுடைய வெற்றிக்கு காரணம் என்ன முதல் மனிதன் தோற்று போனான் என்று சொன்னேன் அதே போல தேவனால் அழைக்கப்பட்ட அநேக மனிதர்கள் தோற்று போனார்கள் அவளை பற்றி நான் பார்க்க விரும்பவில்லை இஸ்ரவேல் இனமே தோற்று போனது சாலமோன் தோற்று போனான் அதுபோல் அநேக ராஜாக்கள் தோற்று போனார்கள் ஆனால் அவருக்காக வெற்றி பெற்ற மக்களும் உண்டு எப்ரவரி பதினோராந்த அதிகாரத்திலே விசுவாச வீரர்களின் பட்டியலங்கே எழுதப்பட்டிருக்கிறது அவர்கள் வெற்றி பெற்றவர்கள் தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்து முடித்தவர்களாக இருக்கிறார்கள் இவர்கள் வெற்றி பெற்றதற்கு காரணம் மூன்று காரணங்களை நான் சொல்ல விரும்புகிறேன் தேவன் இன்றைக்கு என்னை உங்களையும் அழைத்திருக்கிறார் நானும் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் ஏதோ அழைக்கப்பட்டது பெரிய காரியம் அல்ல அது அவருடைய கிருபை ஆனால் வெற்றி பெற வேண்டியது நம்முடைய கையிலே இருக்கிறது தேவன் அந்த பொறுப்பை நம் கையிலே கொடுத்திருக்கிறார் நானும் நீங்களும் அவருடைய வல்லமையை இந்த பூமியிலே வெளிப்படுத்த வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய ஒரு மூன்று காரியம் முதல் காரியம் இந்த மனிதர்கள் ஆண்டோடைய திட்டத்தை அறிந்த மாத்திரத்திலே தங்களுக்கு விட்டு விட்டுவிட்டு புறப்பட்டார்கள் ஆப்ரஹாம் தன் தேசத்தையும் தன் இனத்தையும் தன் தாப்புண்டை வீட்டையும் விட்டு புறப்பட்டு போனான்னு சொல்லி வாசிக்கிறோம் யோசேப்பு ஈப்துக்கு போக வேண்டியதாக இருந்தது ஒருவேளை அவன் பிற விட்டு விட்டு புறப்பட்டு போனது போல தெரியவில்லை ஆனால் நான் ஏற்கனவே சொன்னேன் அவன் எகிப்துக்கு போன பொழுது முகத்தை தூக்கி வைத்து கொண்டு நீண்ட முகமுள்ளவனாக துக்கமுள்ளவனாக அவன் ஒரு பணி உருப்படியாக செய்யாதவனாக இல்லை அவன் சந்தோஷமாக இருந்தான் செய்ய வேண்டிய பணிகளை செய்து கொண்டிருந்தான் வெற்றி பெறுகிற ஒரு மனிதனாக இருந்தான் காரணம் அவனுக்கு தெரியும் தேவன் தான் தன்னை எய்த்துக்கு அழைத்து வந்திருக்கிறார் தேவன் தன் திட்டத்தை நிறைவேற்றும்படியாக என்னை கொண்டு வந்திருக்கிறான் என்பதை அறிந்தவனாக அவன் மகிழ்ச்சியாய் தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நிறைவேற்றிக் கொண்டிருந்தான் அவன் தேவனால் அழைத்து வரப்பட்ட மனிதன்பதை மறந்து போக வேண்டாம் அவன் எல்லாவற்றையும் தாப்பண்டை வீட்டையும் விட்டு புறப்பட்டு போனவன் தான் யோசேப்பு தானியலை பார்க்கும் பொழுது அவள் எந்த பாவம் செய்யவில்லை தவறு செய்யாத மனிதர்கள் தேவனுக்காக வாழ்ந்த மக்கள் தேவனுக்காக சாட்சியர்ந்தவர்கள் ஆனால் பாபிலோனுக்கு கொண்டு வரப்பட்டார்கள் ஆம் அவள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டுமானால் பாபிலோனுக்கு வந்து ஆக வேண்டும் அடிமையைப் போல அவள் வந்து ஆக வேண்டும் ஆனால் அங்கேயும் வந்து தேவனுக்காக எரிந்து பிரகாசிக்கிற விளக்குகளாக காணப்பட்டார்கள் ஈஸ்வரலை பார்க்கும் பொழுது எல்லாவற்றையும் விட்டு உமை பின்பற்றினோமே என்று சொல்லி பேத குறிப்பிடுகிறார் ஆம் தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் தங்கள் தொழிலை தங்களுடைய பொருட்களை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள் பவுலை பார்க்கும் பொழுது தன் வைராக்கியத்தை விட்டுவிட்டு தன்னுடைய லட்சியங்களை கூட விட்டுவிட்டு ஆண்டவர் அவனை அழைத்த பொழுது அந்த இடத்திலிருந்து தானே அவன் அவரை பின்பற்ற ஆரம்பித்தான் கௌரவ பிரச்சனையாக பார்க்கவில்லை மற்றவர்கள் என்ன நினைப்பார் என்பதை நோக்கவில்லை தான் எவ்வளவு படித்தவன் என்று சொல்லி யோசிக்கவும் இல்லை அவன் சொல்லுகிறான் எனக்கு மேன்மையாயிருந்த எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்றும் குப்பையுமாக எண்ணுகிறேன் சொல்லி எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றின மனிதன் இவருடைய வெற்றிக்கு காரணம் முதல் காரணம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவருடைய திட்டத்தை தன் கையிலே எடுத்தவர்கள் இரண்டாவது காரியம் தெரியுமா இரண்டாவது காரியம் இந்த மனிதர்கள் காத்திருந்தார்கள் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக பொறுமையாய் காத்திருந்தான் ஒருவேளை அவன் உயிரோடுக்கு மட்டும் அந்த தேசம் கொடுக்கப்படவில்லை கடற்கரை மணல் அத்தனியான ஜனத்தை அவன் காணவும் இல்லை எப்ரேல வாசிக்கும்போது இந்த மனிதர்கள் எப்ரேல் பதினோராம் அதிகாரம் பதிமூன்றாம் சனத்தில் வாசிக்கும் போது வாக்கு பண்ணப்பட்டவைகளை இவர்கள் எல்லாம் அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக்கொண்டு கொண்டு பூமியிலே தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மறித்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் தேவன் வாக்கு தத்தம் பண்ணினவை எல்லாம் இவர்கள் அடைந்தார்கள் என்று சொன்னால் அடையவில்லை ஆனால் காத்திருந்தார்கள் மறித்த பின்பும் காத்திருந்தார்கள் தேவன் நிச்சயமாய் செய்வார் என்று சொல்லி காத்திருந்தார்கள் ஆப்ரஹாம் ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பதற்காக இருபத்தி ஐந்து ஆண்டுகள் காத்திருந்தான் இந்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன் என்று தான் சொன்னார் அவன் கண்மூடு மட்டும் அந்த தேசத்தை அவன் சொந்தமாக பார்க்கவில்லை ஈசாக்கும் அப்படிதான் நம்பிக்கையோடு கூட மறித்தான் யாக்கோபை எகிப்திலே மறிக்கும் பொழுது இந்த தேசத்தை தேவன் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு கூட மறித்தான் யோசிப்பு மறிக்கும் பொழுது தேசத்தை தேவன் நமக்கு கொடுப்பார் என் எலும்புகளை எடுத்துக்கொண்டு போங்கள் நீங்கள் போகும் பொழுது என்று சொல்லி விசுவாசத்தோட கூட மறித்தான் அப்படிதான் இவர்கள் காத்திருந்த மனிதர்கள் இன்னைக்கு தேவன் நம்மை அழைக்கும் பொழுது எதற்காக அழைக்கிறார் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறான்னு என்று சொன்னால் ஏன் இன்னும் செய்யவில்லையே ஒன்றும் நடக்கவில்லை என்று சொல்லுகிறவளா இல்லாமல் காத்திருக்கிறவளாக இருக்க வேண்டும் தேவன் செய்வார் அவர் செய்வேன் என்று சொன்னதை செய்து முடிப்பார் அதுதான் நம்முடைய விசுவாசம் ஒருவேளை நம்முடைய கண்களினால் அவர்களை காண முடியாமலே போகலாம் ஆனால் தேவன் நிச்சயமாய் செய்வார் என்பதை விசுவாசித்து காத்திருக்க வேண்டும் மூன்றாவது காரியம் இந்த மனிதர்களின் வெற்றிக்கு காரணம் என்னவென்று சொன்னால் நிலைத்திருந்தார்கள் சில காலம் காத்திருந்து அவள் பின்வாங்கி போகவில்லை எப்ரேரிலே இவர்களைப் பற்றி வாசிக்கும் பொழுது எப்ரேர் பதினோராவது அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்கள் ஆனால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது தாங்கள் விட்டு வந்த தேசத்தை அவர்கள் நினைத்தே பார்க்கவில்லை தேவன் தங்களை அழைத்து விட்டார் நிச்சயமா இந்த தேசத்தை கொடுப்பார் இந்த தேசத்திலே அவள் காத்திருந்தார்கள் அந்த தேசத்திலே ஆபிரகாம் மனைவியை அடக்கம் பண்ணக்கூட ஒரு இடம் இல்லாதவனாக ஒரு குகையை அவன் விலைக்கு வாங்குகிறான் அங்கே ஆண்டவிடத்திலே கேட்கவில்லை ஆண்டு கொடுப்பேன் என்று சொன்னீரே என் மனைவியை புதைக்க கூட ஒரு இடமில்லையே உடைய வாக்கு எங்கே எப்பொழுது கொடுப்பீர் என்று கூட கேட்கவில்லை அவள் காத்திருந்தார்கள் நிலைத்திருந்தார்கள் ஒரு இடத்திலும் அவள் பின்வாங்கவில்லை ஆபிரகாம் தன் மகனுக்கு பெண் பார்க்க எலியேசரிடம் சொன்ன பொழுது அவன் ஒரு காரியத்தை குறித்து எச்சரிக்கையாயிரு என்று சொல்லுகிறார் அது என்ன காரியம் என்று சொன்னால் நீ என் குமாரனை மறுபடியும் அங்கே அழைத்துக்கொண்டு கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கை சொல்லி ஆதியாகும் இருபத்தி நான்காவது அதிகாரம் ஆறாவது வசனத்திலே குறிப்பிடுகிறார் எங்கே அழைத்துக்கொண்டு கொண்டு போகாதபடிக்கு என்று சொன்னால் தான் விட்டு வந்த தேசத்திற்கு அழைத்துக்கொண்டு கொண்டு போகாதபடிக்கு என்று சொல்லி மிகவும் கவனமாக பிடிவாதமாக இருந்தார்கள் அதனால்தான் தேவன் தான் நினைத்த காரியத்தை அவர்கள் வாழ்க்கையின் மூலமாய் செய்து முடித்தார் தேவன் அழைத்த பொழுது அவர்கள் அன்றைக்கு இருந்த இடத்தை அல்லது அவர்கள் செய்து கொண்டிருந்த காரியத்தை அன்றைக்கு அவர்களுக்கு முதன்மையாக இருந்த அநேக காரியங்களை விட்டு விட்டு தேவனுடைய திட்டத்தை செய்ய புறப்பட்டார்கள் புறப்பட்டு வந்தவர்கள் காத்திருந்தார்கள் காத்திருந்தவர்கள் நிலைத்திருந்தார்கள் கடைசி மட்டும் நிலைத்திருந்தார்கள் பின்வாங்கி போகவில்லை திரும்பி போகவில்லை அதனாலே தேவன் அவளுக்கு என்று ஒரு பட்டணத்தை ஆயத்தப்படுத்தினார் என்று சொல்லி எப்ரேலிய வாசிக்கிறோம் ஒன்று பேத ஐந்தாவது அதிகாரம் ஆறாவது ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தம் அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் திமிராதீங்க எப்பொழுது என்னை உயர்த்துவார் அவர் உயர்த்துவார் உயர்த்துவார் என்று சொல்லுகிறீர்களே எங்கே உயர்த்தினார் எனக்கு என்ன தெய்வன் செய்திருக்கிறார் என்று சொல்லி தேவனுடைய கருத்திலே அடங்கியிருக்க பழக வேண்டும் நீ இருக்கிற இடத்திலே வந்தவன் அங்கே இருந்தான் கத்தரை தொழுது கொண்டு தன் வாழ்க்கையை நடத்தினான் ஏற்ற காலத்திலே அதை செய்தார் இன்னும் செய்து கொண்டே தான் இருக்கிறார் யோசிப்பு தான் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாதே போயிருந்திருப்பான் தன் தாப்பனுடைய குடும்பம் ஜாதி தெரிந்து கொள்ளப்பட்ட ஆபிரகாமின் சந்ததி அழிந்து போயிருக்கும் அந்த பஞ்சத்தில் எய்த் மட்டும் அழிந்து போயிருக்காது ஆபிரஹாமின் சந்ததியும் அழிந்து போயிருக்கும் யோசேப்புமே அழிந்து போயிருப்பான் பாபிலோனிலே தானியல் செய்த காரியம் மகத்துவமானது அதனுடைய தொடர்ச்சி தான் பெர்சிய ராஜ்யத்தின் மூலமாக கோரைஸ் ராஜாவின் காலத்திலே இஸ்ரேவேல் திரும்பிய சிலைமுக்கு வந்தார்கள் இதற்கெல்லாம் யார் காரணம் என்று சொன்னால் தேவனுடைய திட்டத்தை செய்யும்படியாய் புறப்பட்டு போன மனிதர்கள் தான் அதற்கு காரணம் என்பதை மறந்து போக வேண்டாம் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எல்லாருமே தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்து போக வேண்டாம் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவன் மகத்துவமான திட்டங்களை வைத்திருக்கிறார் அந்த திட்டங்கள் அவர் நமக்காய் ஏற்படுத்தின திட்டங்கள் நாம் ஒரு திட்டத்தை நம்முடைய வாழ்க்கைக்காய் போட்டு அவரிடத்திலே கையெழுத்திடும்படியாய் சொல்லக்கூடாது அவர் போட்ட திட்டம்தான் நம்முடைய திட்டம் அவர் நமக்காய் வைத்திருக்கிற திட்டத்தை செய்யும்படியாக விட்டுவிட வேண்டியவைகள் சிலவைகள் உண்டு புறப்பட என்று சொன்னால் உன் வீட்டை விட்டு புறப்பட வேண்டும் இதை செய் என்று சொன்னால் நாம் செய்து கொண்டிருக்கிறதை விட்டுவிட வேண்டும் இப்படியானால் அவருடைய திட்டத்தை செய்ய புறப்படும் மக்கள் வேண்டும் அவருடைய திட்டத்தை செய்ய காத்திருக்கிற மக்கள் வேண்டும் அவருடைய திட்டத்தை செய்ய நிலைத்திருக்கிற மக்கள் வேண்டும் அப்படி செய்யும் பொழுதுதான் தேவன் தம்முடைய வல்லமையை அவள் மூலமாக விளங்க செய்கிறார் அப்படி செய்கிற மக்கள்தான் உத்தம இருதயம் உள்ள மக்கள் தேவன் செயல்பட காத்திருக்கும் மக்கள் தங்களை விட்டு கொடுக்கும் மக்கள் நிலைத்திருக்கும் மக்கள் தான் உத்தம இருதயம் உள்ள மக்கள் என்பதை மறந்து போக வேண்டாம் ஏதோ அறிவுள்ள மக்கள் அல்ல பட்டம் பெற்றவர்கள் அல்ல பணம் படைத்தவர்கள் அல்ல திறமை படைத்தவர்கள் அல்ல தேவனுடைய திட்டத்துக்கு தங்களை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிற மக்கள் உத்தம இருதயம் உள்ள மக்கள் என்பதை மறந்து போக வேண்டாம் தேவனுடைய திட்டத்தை இந்த உலகத்தின் பொருளினாலே அளந்து பார்க்க வேண்டாம் மரியாள் தேவனுடைய திட்டத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்த பொழுது உலகத்தின் அறிவிலே அதை அளந்து பார்க்க முடியாது தூதன் சொல்லுகிறான் கிருபை பெற்றவளே வாழ்க ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசிர்வதிக்கப்பட்டவள் மரியாள் சொல்லுகிறாள் ஸ்திரீகள் இன்று முதல் என்னை பாக்கியவதி என்பார்கள் என்று சொல்லி ஆவிக்குரிய நிலைமையில் தான் அதை அளந்து பார்க்கிறாள் அநேக ஆபத்துக்கள் அவளுக்குதான் நின்றது கடினமான காலங்கள் இருந்தது சிமியோன்ற மனிதன் சொல்கிறான் உணாத்துமாவே ஒரு பட்டியம் உருவி போகும் என்று சொல்கிறார் கடினமான காரியங்கள் இருந்தது கடினமான காரியங்களை தான் அவர்கள் பொறுப்படுத்தார்கள் ஆனால் அவர்கள் கிருபை பெற்றவர்கள் தேவனுடைய திட்டங்களை பொறுப்பெடுக்கிற மனிதர்கள் கிருபை பெற்றவர்கள் மறந்து போக வேண்டாம் ஏனென்று சொன்னால் அவர்கள் வாழ்க்கை மூலமாக தேவன் தம்முடைய வல்லமையை விளங்கச் செய்வார் நீங்களும் நானும் தேவனுக்கு ஏதோ பெரிய காரியங்களை செய்து முடிக்கப் போகிறோம் என்று அல்ல அவர் சொல்வதை செய்வதுதான் அவர் திட்டத்தை நாம் நிறைவேற்றுவதுதான் இந்த உலகத்திலே மகத்துவமான காரியம் என்பதை மறந்து போக வேண்டாம் அதைவிட பூமியிலே மேலான ஒரு உயர்வு இல்லை என்னை எதற்காக படைத்தாரோ என்னை எதற்காக அழைத்தாரோ அந்த காரியத்தை நிறைவேற்றுவதுதானே என் வாழ்க்கையின் உச்சமாக காணப்படுகிறது மகுடமாக தேவன் மனிதனை படைத்தாரே எதற்காக தான் உண்டாக்கின உலகத்தை ஆண்டு ரசிக்கும்படியாய் படைத்தார் ஆனால் அவனோ தேவனைப் போல் ஆகலாம் என்று நம்பி பிசாசின் ஆலோசனைக்கு ஒப்பு கடைசியாக அடிமையாய் மாறி போனான் அதுதான் தேவனுடைய திட்டத்தை விலகுகிற ஒவ்வொரு மனுஷனுடைய நிலைமையாக இருக்கும் தேவனுடைய திட்டத்தை செய்கிற மனுஷன் யார் என்று சொன்னால் அவர்கள் கிருபை பெற்றவர்கள் உலகத்தின் மக்களாலே பாக்கியவான் என்று அழைக்கப்பட்ட மக்கள் அதைவிட உயர்வான ஒரு அதைவிட மேலான உயர்வு ஒன்று இந்த பூமியிலே இல்லை என்பதுதான் முக்கியமான ஒரு காரியம் கத்த நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார் நம்மை உயர்த்தும் ஆண்டவர் என்றுதான் இன்றைக்கு படித்தோம் நம்மை பாதுகாப்பவர் அவர் நம்மை வழி நடத்துபவர் அவர் நம்மை உயர்த்துகிறவரும் அவர்தான் உயர்த்துகிறதென்று உயர்த்துகிறது என்று சொன்னால் இந்த உலகத்தின் பார்வையிலே பெரிய ஐஸ்வர்யவனாய் ஆவது அல்ல பல காரியங்களை சாதிப்பதும் அல்ல தேவன் எனக்காய் போட்ட திட்டத்தை செய்து முடிப்பதுதான் அவர் உயர்த்தும் உயர்வு அந்த உயர்வின் மூலமாக என்னை அவர் ஆசிர்வதிக்கிறார் என்பது உண்மைதான் ஆனால் என் மூலமாக பூமியில் உள்ள எல்லாம் அவர் ஆசிர்வதிக்க விரும்புகிறார் அவருடைய வல்லமை இந்த பூமிக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார் அதனுடைய வாழ்க்கையிலே நடக்குமானால் அதுதான் தேவனுடைய திட்டம் அதுதான் தேவனுடைய நோக்கம் அதுதான் உண்மையான உயர்வு இதை மனதிலே வைத்துக் கொள்வோம் என்னுடைய வாழ்க்கையில் நானும் நீங்களும் இண்டு சமத்திலே சொல்ல வேண்டிய ஒரு காரியம் ஆண்டவரே என்னுடைய திட்டங்கள் அல்ல ஆண்டவரே நான் உயர்வு என்று எண்ணுகிற அந்த உயர்வுகள் அல்ல நீர் என்னை உயர்த்தும் உம்முடைய திட்டத்துக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் நீர் என்ன செய்ய சொல்லுகிறீரோ அதை நான் செய்ய ஆயத்தம் அதற்காக நான் எதையும் விட்டு கொடுக்க ஆயத்தம் எவ்வளவு நாளும் காத்திருக்க ஆயத்தம் நான் நிலைத்திருக்க நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே உம்முடைய திட்டத்தை என் வாழ்க்கையை நிறைவேற்றும் என்று சொல்வோமானால் தேவ உண்மையான உயரத்திலே கொண்டு போய் நிறுத்தி இந்த பூமியிலே மூலமாய் அவர் செய்ய நினைத்ததை செய்து முடிப்பார் அதன் மூலமாக நான் மட்டுமல்ல அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் அது மட்டுமல்ல அவர் யார் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளும் தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஜப செய்வோம் எங்களை நேசிக்க நல்ல ஆண்டு வரேன் உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி சொத்துக்காவை நீர் எங்களை உயர்த்துகிற தேவன் எங்களை தான் படைத்தீர் உம்முடைய படைப்பிலே மகுடமாக எங்களை படைத்தீர் உம்முடைய சாயலிலே படைத்தீர் எங்களை ஆளுகருளாக ஏற்படுத்தினீர் ஆனால் பாவத்தினாலே நாங்கள் கெட்டுப்போனோம் இன்றைக்கு கத்தாவே எங்களை கத்தா உம்முடைய சாயலுக்கு ஒப்பான சாயலாய் மாற்றும்படியாக எங்களை அழைத்திருக்கிறீர் இன்றைக்கு உம்முடைய திட்டத்துக்காக எங்களை அழைத்தவராயிருக்கிறீர் ஆண்டோரை இன்றைக்கு எங்களை உம்முடைய கரத்தில் உங்களுடைய திட்டத்துக்கு என்று ஒப்புக் கொடுக்க எங்களுக்கு தாரும் நீர் எந்த உயர்வுக்காக எங்களை அழைத்திருக்கிறீரோ எதை செய்து முடிக்க விரும்புகிறீரோ அதை எங்கள் வாழ்க்கையில் மூலமாய் செய்து முடிக்க எங்களை ஒப்புக் கொடுக்க கேட்ட தேவைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவரை அதற்காகவே எங்களை ஒப்புக் கொடுக்க தாரும் வார்த்தைகள் தொடர்ந்து முடியும் நாமத்தை மனிமைப்படுத்தும் ஆசிரியம் ஏசு கிறிஸ்துவின் நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கத்ரா ஏசு கிறிஸ்தனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவண்டிய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் நம்மளவிரோடும்

கரத்தை நீட்டி பிரச்சித்தாரை ஓ தெய்வனுக்கு மாகிவை ஏசுவை நே சிக்கிரே மென் மேலும் நே சிக்கிரே அக்கரையில் நான் இன்று அவரை